Hello friends, welcome to our channel Lakshya Patiram. In our channel, we will see the recipe Gobi Bread Masala. How is it? தேவையான பொருட்கள் பெரிய சைஸ் காலிஃப்ளவரை வெந்நீர்ல போட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே இஞ்சி தனியா பூண்டு தனியா நசுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டு தக்காளி, தேவைக்கேத்த மாதிரி உப்பு, பிரெட்டை ரெண்டு பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் நகர்த்தி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டும் அடிச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள் மூணுத்தையும் ஆட் பண்ணி மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு தான் எடுத்திருப்போம். அதுலேயே ஒரு 20% காலிஃப்ளவர் வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. மசாலாவோட நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் காலிஃப்ளவர் வேகிறதுக்காக நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் இந்த காலிஃப்ளவருக்குள்ளே இறங்கி நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா குக் ஆகட்டும். இன்னொரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு, காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நமக்கு ஓரளவுக்கு செமி கிரேவி ஸ்டைலில் இருக்கணும். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்டை நெய்யில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை இதிலையே ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணாமலும் நீங்கள் பிரெட்டை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் நெய்யில் வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கோபி பிரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்யூ.